வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் எஸ்டிபிஐ கட்சியின் மரியாதைக்குரிய திரு தெகலான் பாகவி அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து ஹிஜாப் ரிலேட்டடான பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் எதிரொலித்த ஒரு பிரச்சனை. அதற்கு தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறீங்களா இல்லை மாற்று கருத்து ஏதேனும் இருக்கிறதா? ஹிஜாம்பு பிரச்சனையில் கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். இந்த தீர்ப்பு ஏற்கத்தக்க தீர்ப்பல்ல, சட்டத்தின் அடிப்படையிலான தீர்ப்பு அல்ல. இந்த தீர்ப்பின் மூலமாக அந்த நீதிபதிகள் இந்தியாவில் வாழ்கிற 20 கோடி இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு பெரும் சமூகத்தினுடைய உணர்வை, அவர்களது கலாச்சாரத்தை, அவர்களது பண்பாட்டை இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இஸ்லாமோபோபியா என்கிற ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்களையும் இப்போது தொட்டுவிட்டதோ என்கிற அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவுடைய அந்த வெறுப்பு அரசியலினுடைய ஒரு பகுதி தான் இந்த ஹிஜாப் என்கிற இந்த பிரச்சனை. நாடு முழுவதும் மாட்டுக்கறியை வைத்து பிரச்சனையை செய்தவர்கள், பெரும் கலவரங்களை உருவாக்கியவர்கள், படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள், இப்போது அடுத்த கட்டமாக இப்போது இவர்கள் இந்த ஹிஜாப் என்கிற பிரச்சனையை தொட்டிருக்கிறார்கள். ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு செல்வது, கல்லூரிகளுக்கு செல்வது என்பது உலகளாவிய அளவில் எல்லா நாடுகளிலும் அதை இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறார்கள். இது இஸ்லாமியர்கள் தங்களுடைய அடிப்படை கடமையாக கருதுகிற ஒரு விடயம். ஆனால் இப்போது தீர்ப்பளித்த இந்த நீதிபதிகள் நாட் எசென்சியல் பார்ட் ஆஃப் இஸ்லாமிக் ரிலிஜன் என்கிற அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இது ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு கூறு அல்ல, ஒரு கட்டாயமாக இஸ்லாமியர்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று அல்ல என்கிற முடிவிற்கு இந்த நீதிபதிகள் இப்போது வந்து இந்த தீர்ப்பை தருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புவது ஒரு விடயம், அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சார்ந்ததா, கட்டாய கடமை சார்ந்ததா, எசென்சியல் பார்ட்டா இல்லையா என்பதை முடிவெடுக்க வேண்டியது யார்? உயர்நீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் அமர்ந்து இது இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம், இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லாத விஷயம் என்று அவர்களால் தீர்ப்பளிக்க முடியுமா? இல்லை, மக்களும் இப்போ அதைத்தான் கேள்வியாக கேட்க விரும்புகிறாங்க. ஒரு மத அடிப்படையிலான இதைத்தான் வந்து இந்த மதம் ஃபாலோ பண்ணணும், இது இவங்களுடைய எசென்சியல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளுக்கும் கொடுத்துருக்கிறதா? அதான், இதுதான் ஏற்கவே முடியாத விஷயம். இந்த நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு சேது சமுத்திர திட்டம் வந்தபோது இந்துக்களுடைய உணர்வை கருத்தில் கொண்டு தீர்ப்பளித்தவர்கள், பாபர் மசூதியினுடைய வழக்கில் சங்கபரிவார அமைப்புகள் அல்லது இந்துத்துவ அரசியல் அமைப்புகளுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு அதை அடியேற்றி தீர்ப்பளித்தவர்கள், சபரிமலையினுடைய அந்த விவகாரத்தில் இந்துக்களுடைய உணர்வை கருத்தில் கொண்டு தீர்ப்பளித்தவர்கள், இஸ்லாமியர்களுடைய மதம் சார்ந்த, அவருடைய பண்பாடு சார்ந்த இந்த விஷயத்தில் ஒரு அரசியல் நிர்பந்தத்தோடு அவர்கள் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் என்று தான் எங்களால் கருத முடிகிறது. ஏனென்றால் இது ஒரு மதத்தினுடைய ஒரு எசென்சியல் பிராக்டிஸ் என்று இல்லை என்று அவர்கள் வாதிடுவது என்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை, இஸ்லாமிய கல்வியை போதிக்கிற ஏராளமான கல்வி நிறுவனங்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது. பெங்களூர் மாநில மாநகரத்திலேயே சபீரூர் ரஷாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய கல்லூரி இருக்கிறது, இஸ்லாமிய கலைக்கூடம் இருக்கிறது. அங்கிருக்கிற அறிஞர்களிடத்தில் ஏதாவது இவர்கள் கருத்து கேட்டார்களா? எந்தெந்த இஸ்லாமிய அறிஞர்கள் இவர்களுக்கு இந்த கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் என்பதை பற்றிய எந்த குறிப்புகளையும் அவர்கள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிடவில்லை. நிச்சயமா உங்களுடைய இதிலேயே வந்து ஒரு பிறை தென்படுறது கூட ஒரு ஹாஜி அவர்கள் மூத்தவர்களுக்கு கண்டிப்பாக விசாரிப்பாங்க, அவங்கள்ட்ட அவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இங்கே அப்ளை ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூப்பிட்டு ஒரு ஜனநாயக அடிப்படையில் கூப்பிட்டு முடிவெடுக்கலையோ அப்படிங்கிற அச்சம் வந்து இன்னைக்கு இருக்கோ இல்லை, ஒரு நல்ல ஒரு எது மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டியவர்கள் நீதிபதிகள். ஒரு தீர்ப்பு இந்த நாம் வழங்குகிற போது அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தில், கலாச்சாரம் சார்ந்த விஷயத்தில், மதத்தினுடைய அடிப்படை சார்ந்த ஒரு விடயத்தில்
தீர்ப்பளிக்கிற போது இது எது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், குறிப்பிட்ட அந்த சமூகத்தை எந்த நிலைக்கு இது எட்டு செல்லும் என்பதை எல்லாம் ஒரு நீதிபதிகள் கருத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா? எனவே இது வந்து இந்த தீர்ப்பு என்பது ஏதோ ஒரு நாம் பார்க்கிற போது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இல்லாமல் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாகத்தான் இந்த தீர்ப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் எங்களுக்கெல்லாம் வேதனை என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக முஸ்லீம் சமுதாயம் தங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் நீதிமன்றத்தை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக, அல்லது நீதிமன்றத்தை தான் ஒரு மிகப்பெரிய தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் சார்ந்து இருக்கிற ஒரு சமூகமாக முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது. நாட்டில் நடைபெற்ற ஏராளமான கலவரங்களின் போதாக இருந்தாலும் சரி, அல்லது பாபர் மசூதியினுடைய இந்த வழக்கு சார்ந்து, அது துவக்கத்திலிருந்து, அந்த வழக்கத்தினுடைய துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் தொடர்ச்சியாக முன்சிப் கோர்ட்டிலிருந்து துவங்கி நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு வரைக்கும் தொடர்ச்சியாக நீதிமன்ற போராட்டங்கள், அதே போன்றுதான் முத்தலாக்கினுடைய விடயமாக இருந்தாலும் சரி, இப்போது ஹிஜாபுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, சிஏஏ சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களுக்கு அநியாயம் விளைக்கிறார்கள் என்கிற ஒவ்வொரு நிகழ்வின் போதும் முஸ்லீம் சமூகம், ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் நமக்கு உரிய நீதியை வழங்க மாட்டார்கள், நமக்கு நீதிமன்றம் இருக்கிறது, இந்த நாட்டுடைய அரசியல் சாசன சட்டம் நமக்கு நீதி வழங்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நோக்கி செல்லுகிறார்கள். இது இப்ப என்ன நிலையை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னா, அடுத்து இது மாதிரியான நிகழ்வுகள்ல நீதிமன்றமும் நமக்கு வந்து துணை நிற்காது, அல்லது நம்முடைய உணர்வுகளை மதிக்காது, சட்டத்தின் படி நம்மளுடைய விடயங்களில் இவர்கள் தீர்ப்பளிக்க மாட்டார்கள் என்கிற நிலையை ஒரு குறிப்பிட்ட சமூகம் எதிர்கொள்ளுகிற போது அவர்களுடைய மனநிலை எதை நோக்கி செல்லும் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. நிச்சயமா, இப்போ எல்லாருமே வந்து நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் கர்நாடக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்போது நிறையா பேர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான விழாக்கள், அதுவும் வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய விழாக்கள் எல்லாத்துலேயுமே இந்து சாமியார்கள் அகோரிகளாகட்டும், மற்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அம்மனமாக, அதாவது ட்ரெஸ்ஸே போடாமல் வாக்கிங்கில் வந்து நம்ம மாதிரி நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாமியார் அப்படிங்கிற ஒரு பேரில் அம்மனமாக தெரியக்கூடிய காட்சிகள் இந்தியாவில் இருக்குது. அப்படிப்பட்ட சாமியார்களுக்கெல்லாம் இது மக்களுக்கு வந்து விரோதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம், ஏன் இன்க்ளூடிங் கர்நாடக உயர்நீதிமன்றம் கூட ஒரு சுமோட்டோ கேஸாக எடுத்து தாமாக முன்வந்து மக்கள் நலன் சார்ந்து ஒரு வழக்காக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குமா இந்தியாவில்? இந்த தீர்ப்பை எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து ஏற்படுமா என்பதை கேள்விக்குறிதான். ஏனென்றால் ஏராளமான விடயம் இருக்கிறது, நம்ம அது ஒரு ஒரு மதம் சார்ந்த விடயம் என்கிற நிலையில வந்து நம்ம அதை பற்றி விமர்சி அதற்குள்ள நான் போக விரும்பல. இது ஒரு வழக்காக ஒரு ஒரு முஸ்லீம் சமுதாயம் சார்ந்த இந்த பிரச்சனைகளில் நீதிமன்றங்கள் ஏன் இரட்டை நிலைப்பாட்டோடு அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள்? இரட்டை நிலைப்பாடு இல்லையா, அவங்க என்ன ஜட் என்ன கேஸ் வந்திருக்கோ அதுக்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை, கேஸ் வந்து வாதிடுகிற இந்த வழக்கை தொடுத்த மாணவிகளுடைய நிலைப்பாடு என்பது, இது எங்களுடைய அடிப்படை உரிமை. நீதிபதிகள் எப்படி தீர்ப்பளித்திருக்க வேண்டும் என்றால், இது ஒரு அடிப்படை உரிமையா இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு டர்பன் அணிகிற போதும் கத்தி வைத்துக் கொள்ளுகிற போதும் அது அவர்களுக்கு அடிப்படை உரிமையாக அதை பாவிக்கிற நீதிமன்றங்கள், யார் கத்தி வச்சிருக்கா? இப்போ இரண்டு நாளைக்கு முன்னாடி விமான நிலையங்களில் சீக்கியர்கள் வந்து யாருக்குமே அனுமதி இல்லை, ஆனால் அவர்கள் கத்தியோடு அவர்கள் வந்து விமானத்தில் பயணம் செய்யலாம் என்கிற அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களோட மத உரிமை சார் அது. அதை தான் நம்மளும் சொல்கிறோம், எப்படி அவர்களுக்கு அது மத உரிமையோ, அது எப்படி அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையோ, அடிப்படை உரிமையோ, அதே அது அது மாதிரியான அந்த நிலைப்பாடு ஏன் முஸ்லீம்களுடைய விஷயத்தில் இவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் என்பதுதான் நம்ம வைக்கிற கேள்வி. இஸ்லாமியர்கள் அது மாதிரி ஹிஜாப் போடுறதுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமை இல்லையா? அது மதம் சார்ந்த அடிப்படை விஷயம் இல்லையா? இது ஏன் இஸ்லாமியர்களுடைய விஷயத்தில் இந்த இரட்டை நிலையை ஆட்சியாளர்கள் கடைபிடிக்கிறார்கள் அல்லது நீதிமன்றங்கள் கடைபிடிக்கிறது என்கிற கேள்வி எல்லாத்தானே செய்யும். உங்களுக்கு இந்த ஹர்பஜன் சிங் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும் போது கூட டர்பன் கட்டிட்டு தான் விளையாடுவார். இன்னைக்கு பஞ்சாப்ல ஜெயிச்ச ஆம் ஆத்மி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸை சேர்ந்தவங்களாகட்டும், டர்பன் கட்டிட்டு தான் பிரச்சாரத்தில் பார்க்க முடியும். ஒரு சட்டப்பேரவையிலையும் அதே மாதிரி தான் வருவாங்க. அவங்களெல்லாம் டர்பனை கலட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து தாமாக முன் வந்து வழக்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா?
கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையே, கிறிஸ்தவ அவர்கள் சீக்கியர்கள் தானே. இப்போ இந்தியாவில் எல்லாருக்குமே ஒரே சட்டம் தானே இல்லையா? அதெல்லாம் நாம கேள்வி வைக்கிறோம். ஒரே சட்டம் என்கிற போது ஏங்க ஒரு சீக்கியனுக்கு ஏற்படுகிற இந்த நிலைப்பாடு, இஸ்லாமியுடைய விடயத்தில் ஏன் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் நாம் முன்வைக்கக்கூடிய கேள்வி. ஒரே சீக்கிய மாணவன் பள்ளிக்கூடத்திற்கு வருகிற போது டர்பன் அணிவாரா அணிய மாட்டாரா, அணிவது அவருடைய அடிப்படை உரிமையா இல்லையா? ஏதாவது ஒரு கல்விக்கூடத்தில் வந்து அவர் டர்பன் அணியக்கூடாது, இங்கே யூனிஃபார்ம் தான் போடணும் என்று ஒரு சீக்கிய மாணவரை பார்த்து இந்த கேள்வி எழுப்பப்படுவது இல்லையே. ஆனால் அவன் ஒரு இஸ்லாமியன் நினைக்கிற போது இந்த கேள்வி எழுப்பப்படுகிறதே, இதுதான் ஏன் கேட்குறோமோ? சிறுபான்மையராக இருப்பீங்களோ அதனாலயா? ஏன் அவங்களும் சிறுபான்மையர், சீக்கியர்கள் சிறுபான்மையர்கள் இல்லையா? சீக்கியர்களும் சிறுபான்மையினர்கள் தானே. அவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் இல்லை. அவர்களுக்கு எப்படி அந்த உரிமைக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதோ, அந்த உரிமை மதிக்கப்படுகிறதோ, அதே போன்று ஏன் இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள் ஏன் மதிக்கப்படுவதில்லை? இந்த கேஸில் ஒருவேளை எப்பயும் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தளவில் சாட்சியங்கள் அடிப்படையிலையும் அந்த விசாரணை எந்த அளவுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து வாதாடுறாங்களோ அதை பொறுத்தளவில் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய சார்ந்த, உங்கள் மதம் சார்ந்து ஆஜரான அந்த வழக்கறிஞர் அப்படிங்கிறது சரியான வாதங்களை முன்வைக்காமல் கூட இருக்கலாம்ல? இல்லை இல்லை, இது ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கில் வந்து ஆஜராகவில்லை. பல்வேறு குழுக்கள் பல்வேறு முக்கியமான வழக்கறிஞர்களை முன்வைத்து தான் இந்த வழக்கை நடத்தியிருக்கிறார்கள். அதில் வந்து எல்லா கோணங்களிலும் அங்கே வந்து வழக்காடு மன்றத்தில் வந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது அடிப்படை உரிமை என்கிற அடிப்படையிலும் அங்கே வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் அதையெல்லாம் ஏற்க மறுத்து அவர்களுக்கு எது தேவையோ, என்ன எதை அடிப்படையாக வைத்து தீர்ப்பளிக்க வேண்டும் அவர்கள் என்று முடிவு செய்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதை மேல்முறையீடு செய்வோம் என்று அந்த மாணவிகள் அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு குழுக்கள் அதை மேல்முறையீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்ததற்கு பிறகு அது அடுத்த கட்ட முயற்சியே. சரி, உச்ச நீதிமன்றமாவது நமக்கு நீதியை தருமா என்கிற நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்திற்கு நீதிமன்றத்தில் போராடுவதற்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஒரு நீதிமன்றம் வந்து மாணவர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஸ்கூலுக்கு நீங்கள் போகும்போதோ காலேஜுக்கு போகும்போதோ ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு இடைக்கால உத்தரவு கூட பிறப்பிச்சது. அதுக்கப்புறமும் வந்து ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு. அந்த தீர்ப்போட ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்னும் கிடைக்கல. ஆனால் அதுக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள் சிறுபான்மையினர் சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்திலிருந்து மட்டும் இல்லை, புதுக்கல்லூரி மாணவர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு இறங்கி போராடுறாங்க. ஆனால் அவங்க முஸ்லீம் மாணவர்கள் இல்லை, போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே இருக்கக்கூடிய சக மாணவிகளுக்காக போராடக்கூடிய இன்னொரு சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான பார்வை, மக்களுக்கு வேற மாதிரியான பார்வை இருக்கா? இல்லை, அதாவது இப்போ இந்த ஹிஜாபினுடைய பிரச்சனையை முன்வைத்து பிரச்சனை செய்யக்கூடியவர்கள், இப்போ ஹிஜாபுக்கு எதிராக நாங்கள் காவி துண்டு அணிஞ்சிட்டு வருவோம்னு சொல்லி சொன்னவர்கள், இவங்க எல்லாருமே இது இந்து சமூகத்தினுடைய உணர்வோ பிரதிபலிப்போ அல்ல. இது இந்துத்துவ அரசியலை பேசுகிற ஏபிவிபி, பஜ்ரங் தள், ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த மதவெறி பிடித்த அமைப்புகளுடைய தூண்டுகோளோடு நடைபெறுகிற நிகழ்வுகள். அதில் அந்த அவர்களுக்கு பலியாகிற சில இளைஞர்கள் குறிப்பிட்ட சாரார் இந்த எதிர்ப்பை அவர்கள் முன்வைக்கிறார்களே தவிர, ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை சார்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் சமூக வலைதளங்களே பார்க்கலாம், இதற்கு அதிகமான எதிர்ப்புகள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அல்லது இந்த ஹிஜாபுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை எதிர்த்து பேசுகிறவர்கள் ஏராளமானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், முஸ்லீம் அல்லாத பிரமுகர்கள், திரைப்புறையை சார்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்று பல தரப்பிலிருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள், முஸ்லீம்களுக்கு ஆராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் உட்பட முஸ்லீம் அல்லாதவர்கள். ஆமா, இப்ப இது வந்து இதை நம்ம வந்து வரவேற்கிறோம். எனவே இந்த ஒரு மத நல்லிணக்கம் என்பதும் மத ஒற்றுமையும் என்பதும் பொதுவாக அனைத்து சமூக மக்கள்கிட்ட, பெரும்பான்மையான மக்கள்கிட்ட அது நிறைந்துதான் இருக்கிறது. ஆனால் அரசியல் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், விருப்ப அரசியலை ஊக்குவிக்க முனையக்கூடிய இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா அமைப்புகளை சார்ந்த அவருடைய தூண்டுகளோடு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் இந்த ஹிஜாபுக்கு எதிராக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம்ல, நீதிமன்றத்தில் எப்படி ஆர்எஸ்எஸ் குரூப் இருக்க முடியும்? இல்ல இல்ல, முதல்ல இந்த பிரச்சனையை உருவாக்கியவர்களை சொன்னோம், நீதிமன்றத்துக்கு போனது இறுதியாக அல்லவா? முதல்ல கல்லூரிகளில் இதற்கு எதிராக ஏபிவிபியை சார்ந்தவர்கள் அவர்களே அந்த காவி தூண்டுகளை ஏபிவிபி அமைப்பை சார்ந்தவர்களை கொண்டு வந்து அதை விநியோகித்து அதை இளைஞர்கள் புரியாத சில இளைஞர்கள் அதை போட்டுக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்து அதை காரணமாக வைத்து கல்லூரி நிர்வாகங்கள் வந்து மாணவிகளை அனுமதிக்க மறுத்து அந்த பிரச்சனை வீரியமடைந்ததற்கு பிறகு இறுதியாக சென்றது தான் நீதிமன்றம்.
இப்ப நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. இருந்தாலும் போடுறது அந்த இந்துத்துவமானவர்களுடைய உரிமை தானே? எது நம்ம அதை மறுக்கவே இல்லையே. ஆனா இதற்கு எதிர்ப்பு அதுவல்லவே, இது வந்து ஒரு மதத்தினுடைய அடிப்படை கடமையாக கருதி ஹிஜாப் அணிந்து வரக்கூடியவர்களும் இதை எதிர்ப்பதற்காக நாங்கள் துண்டு போட்டுட்டு வருவோம் என்று சொல்வதும் இரண்டு ஒன்றல்லவா, ஒன்றல்லவே. அதாவது இது ஹிஜாப் என்பது எங்களுடைய மதத்தில், மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை ஒவ்வொரு பெண்ணும் அணிய வேண்டிய அடிப்படை கடமை என்கிற நிலையில் அணிந்து வரக்கூடிய ஒன்று, அடிப்படை கடமைன்னு சொல்றீங்க. ஆனா நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது எசென்சியல் பிராக்டிஸ்ல வராது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் சொல்லப்போனால் அதை நீதிபதிகளுடைய அந்த தீர்ப்பை நான் சொல்வது என்று சொன்னால், எந்த புரிதலும் இல்லாமல் அறிவீனமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்னே எங்களால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எங்கேயுமே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் குரான்லையோ அல்லது இஸ்லாமிய அடிப்படைகளோ அப்படி கிடையாது. இவருக்கு இவங்க இந்த நீதிபதிகள் இஸ்லாமிய பட்டம் படித்தவர்களா, இஸ்லாமிய ஆய்வில் ஏதாவது இவங்க வந்து ஏதாவது பிஹெச்டி வாங்கியிருக்கிறாங்களா, அவங்களுடைய கல்வியில் அப்படி ஏதாவது இருக்குதா, என்ன அடிப்படையில் அந்த குரானை எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? அதான் நான் முதல்ல நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். ஏதாவது இஸ்லாமிய கலைக்கூடத்திலிருந்து ஒரு ஃபத்வாவோ அல்லது அவருடைய மார்க்க தீர்ப்பையோ இவர்களால் மேற்கோள் காட்ட முடியுமா? ஒன்றுமே இல்லாமல் நான் குரானை படித்தேன், குரானில் இப்படி இருக்குன்னு எப்படி இந்த மூன்று நீதிபதிகளால் சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன். ஓகே, இந்த மாதிரியான மத ரிலேட்டடான தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த நீதிபதிகளில் ஒருவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த தீர்ப்பு ஏற்புடையதாக இருக்குமா? இல்லை இல்லை, இஸ்லாமிய பேர் வைத்திருப்பதாலேயே அவர் இஸ்லாத்தை பற்றி எல்லாம் தெரிந்தவர் என்பது அர்த்தமல்ல. ஒருவர் வந்து முஸ்லீமாக முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் நீதிபதியாக இருக்கிறாரு, அதனாலேயே அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும் சொல்ல முடியாது இல்லையா? முஸ்லீம் பேர் வச்சுக்கிட்டு இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிராக பேசுகிற ஏராளமானவர்கள் இருப்பார்கள், நாத்திகவாதிகள் இருப்பார்கள், மதத்தையே ஏற்காதவர்கள் முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொது சிவில் சட்டம் இது முஸ்லீம் ஷாபானுடைய வழக்கு, முஸ்லீம் தனியார் சட்டத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்ட போது, ஷாபானு வழக்கினுடைய காலகட்டத்தில் இன்றைக்கு கேரளாவுடைய கவர்னராக இருக்கிற ஆரிஃப் முகமது கான், காங்கிரஸினுடைய மிக முக்கியமான தலைவராகவும் அமைச்சராகவும் இருந்த ஆரிஃப் முகமது கான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அன்னைக்கு ஷாபானு வழக்கில் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு எதிராக களமாடியவர், அவர் கருத்து சொன்னவர், அவர் அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்டியல் இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் வர முடியும் பிஜேபி அரசில் வந்து குடியரசுத் தலைவர் பட்டியலில் ஒரு முஸ்லீம் வரதா இருந்தால் அவர் எத மாதிரியான முஸ்லீம் வருவார்? இஸ்லாத்துக்கு நேர் எதிராக செயல்படக்கூடியவர் தானே அவர் வந்து வர முடியும். அப்போ அதனால முஸ்லீம் பெயர் வச்சிருக்கிறாரு, ஒரு நீதிபதியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அவர் சொல்வதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக மாறிவிட முடியாது. அதனால் கரெக்டாக இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அரசில் தொடர்ச்சியாக நடைபெறுகிற நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்குகிற போது ஏதாவது ஒரு முஸ்லீம் நீதிபதியை கூட வச்சுக்கிட வேண்டியது. பாபர் மசூதி வழக்கிலையும் அப்படி தானே பண்ணாங்க, ஒரு முஸ்லீம் நீதிபதியை கூட வச்சுக்கிட்டா தானே பதில் சொல்ல முடியாதா? ஒரு முஸ்லீம் நீதிபதியை கூட இருக்கிறாரு, நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த தீர்ப்பை ஏன் ஏத்துக்க முடியல? அந்த தீர்ப்பையும் நாங்க ஏத்துக்கிடல, இந்த தீர்ப்பையும் ஏத்துக்கிடல. பாபர் மசூதியுடைய வழக்கினுடைய தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை எதிர்த்து மேல்முறையீடு பல முறை செய்யப்பட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அப்ப மௌனமா தானே இருந்தீங்க, இப்ப மட்டும்தானே அது பெரிய அளவுல மேட்டர் தானே பெரிய விஷயமாகுது? இல்லை இல்லை, அப்போதும் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ச்சியான போராட்டத்தை அப்போதிலிருந்தே, அதாவது பாபர் மசூதியினுடைய வழக்கிற்கு பிறகே நாடு முழுவதும் பெரும் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். தொடர்ச்சியாக அதற்கான போராட்டங்கள் இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை எதிர்த்து இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம். அதே போலவே இந்த தீர்ப்பையும் நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். இந்த தீர்ப்புக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் களத்தில் நின்றும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் கூட உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து தென் மாநிலங்களில். வட மாநிலங்களில் பெரிய அளவிலான ஹிஜாபுக்கு எதிர்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாநிலங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இந்த பிரச்சனை வந்து எழும்புறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? திடுதிப்புன்னு ஒரு பிரச்சனை வெளியில் வருது, அதுக்கான பேசிக்கான அந்த ஒரு ட்ரூப் சொல்லுவாங்களா, அது எதனால் வெளியில் வருது? இல்லை, இப்போ ஒரு பிரச்சனை பொது சமூகத்திலிருந்து இந்த பிரச்சனை வரவே இல்லை. எங்கேயும் வந்து ஒரு 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 பொதுவான ஒரு இந்து அல்லது பொதுவான ஒரு இந்து அமைப்போ அல்லது ஒரு ஒரு இந்து ஆன்மீக பெரியவர் அல்லது பொது தளத்திலிருந்து யாராவது எழுத்தாளர்கள் அல்லது பொதுவான சக்திகள் இந்த ஹிஜாபுக்கு எதிரான பிரச்சனையை கொண்டு வரவே இல்லை. பாரதிய ஜனதா அரசு ஒரு சட்டம் போடுது, கல்வி வளாகங்களில் வந்து யூனிஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணணும், ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்ட்டு. அதுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியவர்கள், களமாடியவர்கள், பிரச்சனை பண்ணவங்க
தகராறில் ஈடுபட்டவங்க, இது எல்லாமே ஏபிவிபியும் ஏபிவிபியோடைய சேர்ந்த அமைப்புகளும். அதனால் வந்து பொது கர்நாடகாவில் எப்படி இந்த பிரச்சனை வந்து வருது அப்படிங்கிற கேள்வியே எழாது. பிரச்சனை செய்கிறது எல்லாமே பாரதிய ஜனதா அரசும் பாரதிய ஜனதா அரசை ஆதரிக்கிற விஹெச்பியும் ஏபிவிபியும் தான் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், இது ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு வெறுப்பு அரசியலினுடைய அவர்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளில் ஒன்று. ஏதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு 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 வெறுப்பு அரசியலை அப்படியே கணந்துட்டே இருப்பதற்கான ஒரு நீர்பூத்த நெருப்பாக அதை அப்படியே தக்க வைப்பதற்கான முயற்சியை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, இதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துவது, இந்து உணர்வை தூண்டிவிடுவது, பெரும்பான்மை மக்களை தன்மையப்படுத்துவது, தங்களுடைய வாக்காக மாற்றுவது, அரசியல் அதிகாரத்தை பிடிப்பது என்பதெல்லாம் அவர்களுடைய செயல்பாடுகள். இப்படிதான் ராமர் கோயில் பிரச்சனையை வச்சு தானே நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி கீழிருந்து மேல வரைக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி அவர்கள் தொட்டதெல்லாம் இந்த விருப்ப அரசியலை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் ஏற்கனவே செய்திருக்கிறாங்க. ஓகே, அதனாலதான் அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்களா வேற பக்கம். ஆனா அந்த அரசியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படிங்கறது தாண்டி, சாதாரணமா என்னுடைய மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நான் ஏன் என்னுடைய இசாப்பையும் என்னுடைய பரிதாபையும் கழட்டி வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள்கிட்ட இருக்கு. பெற்றோருக்கும் பெரிய அளவில் அச்சருக்கு. இவ்வளவு நாள் வந்து அதை அணிஞ்சுதானே போயிட்டு இருந்தாங்க, அதை எப்படி வந்து எடுத்துகிட்டு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த மாணவிகளுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட அந்த மாணவிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு மிக முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது ஒரு முஸ்லீம்களுக்கான பிரச்சனைன்னு சொல்லிட்டு பொது சமூகம் வேடிக்கை பார்த்தால் இது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி முஸ்லீம்களுக்கிட்ட இந்த மாதிரியான வரக்கூடிய பிரச்சனை, நாளைக்கு கல்விக்கூடங்களில் கிறித்தவர்களுக்கு எதிராக இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து என்ன செய்யலாம், உருவாகலாம். அது எல்லாவற்றையும் விட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், முஸ்லீம் மாணவிகள் பெண்கள் இன்றைக்கி தான் வந்து ஒரு கல்விக்கூடங்களில் வந்து அதிகரிச்சுட்டு அவங்க அதிகமாக இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கிற ஒரு காலகட்டம். பொதுவாகவே பெண்களுடைய பெண்கல்வி என்பது மிகவும் பின்னணியில் இருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி வந்து இஸ்லாமிய பெண் குழந்தைகள் இன்றைக்கி கல்விகள் வந்து மேற்படிப்புகள் கற்பது என்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டு பெரிய அளவிலான எல்லா கல்விக்கூடங்கள்லையும் எல்லா சாதாரண ஒரு முஸ்லீம் வீடுகள்லேயே பெண்கள் வந்து பட்டதாரிகளாக மாறுகிற ஒரு நிலை உருவாகி ஒரு 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 பெரிய ஒரு முன்னேற்றம் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இது மாதிரியான தீர்ப்பு என்பது ஒரு பெண் கல்விக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக நாங்கள் வந்து பார்க்குறோம். இதன் மூலமாக பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு அது இது ஒரு தடையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான பிரச்சனையாக, பெண் கல்விக்கு எதிரான பிரச்சனையாக, ஏற்கனவே பெண்களுடைய கல்விக்காக யாரெல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருமே களமாட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை. ஏதோ முஸ்லீம்களுடைய மதம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி நிற்காம பொது சமூகத்தில் இருக்கிற அத்துணை பேர்களும், பெண் ஆர்வலர்கள், பெண் கல்விக்காக குரல் கொடுக்கக்கூடிய அத்துணை பேர்களும் பொது தளங்களில் வந்து நின்று இது மாதிரியான இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அரசனுடைய செயல்பாடுகளை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், இந்த பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், அனைத்து தரப்பு மக்களையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தேர்வுக்கு சென்ற மாணவிகள் ஹிஜாபினுடைய தீர்ப்பு வந்தவுடனே தேர்வை கூட அவங்க வந்து விட்டுட்டு தேர்வு கூட எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் திரும்ப சென்றார்கள். இப்போ யார் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் போய் நின்று அவங்கள கூப்பிட்டு வரல, அல்லது ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் போய் நின்று நீ தேர்வு எழுதாதம்மா நீ வெளியே வந்து நம்ம வெளியே நின்று போராடுவோம்னு சொல்லலை. ஏன்னா தீர்ப்பு வருகிற போது அவர்கள் கல்விக்கூடத்துக்கு உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. தீர்ப்பினுடைய செய்தியை கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்து தேர்வு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் வெளியே வருகிறார்கள் என்று சொன்னால், இது எந்த அளவிற்கு ஒரு மதத்தினுடைய அடிப்படையாக அவர்கள் உணர்வுபூர்வமாக அந்த பெண்கள் பெண் குழந்தைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இது எவ்வளவு பெரிய அளவிற்கு நாளைக்கு வந்து இந்த பெண் கல்விக்கு இது தடையாக மாறும் என்பதனை பொது சமூகத்தில் களமாடுகிற அனைத்து சமூக மக்களும் இதை இதனுடைய இந்த பேராபத்தை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு எதிராக இந்த மாணவிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கும் களமாடுவதற்கும் எல்லோரும் தயாராக வேண்டும் என்பதனை நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா ஒரு கதவு அடைச்சாலும் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை நீங்கள் தட்டும்போது நிச்சயமா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் வெற்றியடையும் அப்படின்னு நம்பலாம். சமூகத்தில் வந்து பெண் கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வளர்ந்துகிட்டு இருக்கு, அது மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய நல்ல முயற்சி வெற்றியடைய எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.